என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாக கடுமையான வேலை. ராமநவமி ஏப்ரல் 17, 18 2 நாள் கடுமையான வேலை, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான எல்லா வரவு செலவெல்லாம் நேற்று தான் முடித்து கொடுத்துட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 2 நாள் ப்ரோக்ராமும் அவ்வளோ அழகாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நான், அதாவது இது எல்லாமே அப்பா தான் செஞ்சு கொடுத்தார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்பா தான் செஞ்சு கொடுத்தார். இதை பண்ணுங்க, நமக்கு வந்து தன்வந்திரி யாகம் பண்ண அந்த ஐயரும் சரி அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அந்த மந்திரங்கள் சொல்லும் போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டு பாடுறதும் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ராமநவமிக்கு அந்த குழந்தைங்கள்லாம் பாபா வேஷம் போட்டுன்னு ஊர்வலம் வந்தாங்க பாருங்க. அப்பா உண்மையிலே அந்த அந்த எலெக்ஷன் நேரன்றதுனால நாங்கள் எல்லா ஏரியாவுக்கும் போக முடியல. அதே போய் ஒரு பாட்டு கச்சேரி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு கச்சேரி நீங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் அருமையாக பாடினாங்க. நாங்கள் எதிர்பார்க்காம அப்பா அமைச்சு கொடுத்த அந்த பாட்டு கச்சேரி, அந்த பாட்டு கச்சேரியில் பாடுறவங்க தான் நமக்கு அந்த ஆரத்தி பாடலை பாடினவங்க. அவங்களே பாபாவோட பிறந்த நாள் அதுவும் நேரம் வந்தது, பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நம்மளுடைய ஆரத்தியை பாடின அந்த குரூப் தான் வந்தது. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இப்போ நான் பேச போகிறது ரொம்ப, இந்த கடந்த ஒரு வாரமாக எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பின விஷயம் தான் சார் பேச போகிறேன். சாயினா விஜய் பாபா கோயில் கட்டிக்கிறாருமே நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஏன்னா விஜய் பாபா கோயில் கட்டியிருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் சொன்னாங்க சாயினா நம்ம துவாரகமை மாதிரியே உட்காந்துருக்கிறாரு அப்பா பார்த்தீங்களா நீங்கள்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சாயராம் பாபா கோயில் விஜய் கட்டினாலும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நிறைய இடத்துல பாபா கோயில் வர்றது தானே நமக்கு சந்தோஷம். நான் இன்னும் அதை போய் பார்க்கல, கொரட்டூரில் தான் இருக்குது, சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்சால் நான் போய் பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். நமக்கு உண்மையிலேயே இங்கேயும் அங்கேயும் சுற்றுறதுனால நேரம் இல்லை. எனக்கு ஓய்வு அப்பா கொடுத்தாரே இல்லை அதை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இதில் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்ல ஆரம்பித்தோம், அவர் அவங்க அம்மாவுக்காக கட்டி கொடுத்துருக்கவர். அப்பாவை அது பாபா கோயில் கட்டுறது ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம் பாபா கோயில் கட்டுறது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலேயே அது விதை கட்டியிருந்தாருன்னா அவருக்கு பல என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும் பாபா கொடுத்துருக்குறார். ஒரு கோயில் கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே அதுக்கு கூடான கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் போய் பார்த்துட்டு உங்களுக்கான பதில் சொல்கிறேன், ஏன்னா பார்க்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அதனால். ஆனால் இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சாயராம், பாபா கோயில் அப்பா கட்டி கொடுத்துருக்குறாருன்னா அது விஜய் கட்டல, அப்பா தான் அங்கே போய் உட்காந்துருக்குறார். உண்மையிலேயே அப்பா தான் போய் உட்காந்துருக்குறார். நான் விஜய் கட்டினதே ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்கு, அவர் சொன்னால் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே அங்கே அமைஞ்சிருக்கிறான்னா அந்த ஏரியாவுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணுறதுக்காக அப்பா இவர் மூலயமா தான் போய் உட்காந்துருப்பார். அது கரெக்ட் தான், அதுதான் உண்மை. நான் கண்டிப்பாக அங்கே போனால் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்மளுடைய துவாரகமாய் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு கட்டப்பட்டது அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த ஆலயம் கட்டும் போது என்கிட்ட 0 பைசா அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 0 பைசா. அப்போ அந்த கோயிலை நான் கட்டலை, அந்த கோயிலை நான் கட்டலை. ஏன்னா பணம் இருந்தால் கட்டிடலாம், பணம் என்கிட்ட இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு செங்கலும் மேலே ஏறும்போதும் ஒவ்வொருத்தரும் வந்து அரவணைச்சாங்க, நான் இந்த செங்கல் எடுத்து வைக்கிறேன், நான் இந்த செங்கல் எடுத்து வைக்கிறேன், இந்த செங்கல் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருடைய உழைப்பும் அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம துவாரகமாயில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக உழைவு செஞ்சவங்க. அதை நான் சொன்னேன், ஒரு சகோதரி வந்து சாயந்தரம் என்னால் பணம் கொடுக்க முடியல, நான் வந்து 2 நாள் வேலை செய்கிறேன்னு சொல்லி 2 நாள் வந்து வேலை செஞ்சாங்க, சித்தால் வேலை செஞ்சாங்க. இல்லை ஒரு சாய் சகோதரி சாயந்தரம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நான் டெய்லி மோர் ஆக்கி தரேன்னு சொல்லி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு மோர் கொடுத்தாங்க. வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கு மோர் கொடுத்தாங்க, டெய்லி கொடுப்பாங்க. யார் வந்தால் காலையில் சாயங்காலம் மோர், அவங்களுக்கு டீ தனி மோர் தனியாக கொடுத்தாங்க. ஒரு சில பேர் சாயினா நான் செங்கல் வாங்கி கொடுத்துறேன், இல்லை நான் மணல் வாங்கி தரேன், என்னால் முடிஞ்சது ஒரு லோடு மண். இப்படி ஒவ்வொருவராக ஒவ்வொருத்தராக அதனோட பங்கு பற்று வளர்ந்து தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் முடிப்புண்டியில் அமைஞ்சிருக்கிற ஆலயம். அது நீங்கள் பூமி பூஜை போடும் போதே அப்பாவோட அந்த உருவம் காமிச்சாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுமாரி கூரை அமைக்கும் போதும் அப்பாவோட உருவத்தை காமிச்சார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் பாபா அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, பணம் இருப்பவர்கள் வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் கட்டுவது ரொம்ப சுலபம், ஆனால் அதுவும் கட்டுறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேர் பணம் இருக்குது ஆனால் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் கட்டுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 0 பேலன்ஸில் இருக்கிற
ஒருத்தர் ஒரு கோயில் கட்டுறாருனா அது கோயில் அவர் கட்டல, பாபா கட்டுறாரு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, பாபா தான் அதை கட்ட வச்சார் அந்த கிராமத்துக்கு. முடி பூண்டி நான் சென்னையில இருக்கிறேன், இங்க வந்து கட்ட வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், இந்த இடத்துல அது அமையணும்ன்ற அவருடைய முடிவு. அதுவும் பல பேர் நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க, துவாரகமாய் அமைக்கணும்னு சொன்ன ஒரே காரணம், இங்க எங்கேயுமே துவாரகமாய் இருக்காது, பெரிய சமாதி மந்திர தான் எங்க வேணாலும் கட்டுறாங்க. துவாரகமாயே அதை கொண்டு வாடான்னு சொன்னது அப்பாவால நம்மளை இங்க கட்ட வச்சதுக்கு காரணம் அப்பா தான். எனவே உண்மையிலே அது விஜய் கட்டுறதுனால எல்லாரும் பேசும் பொருள் ஆயிடுச்சு. நம்ம துவாரகமாய் ஒரு பிச்சைக்காரன் கட்டுறதுனால இன்னும் பேசும் பொருளா ஆவலன்ல ஆயிடுச்சு. ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் மீடியாக்களால அது விளம்பரப்படுத்த முடியாதுல்ல. பாபாவுக்கு எதுக்கு விளம்பரம், நமக்கு பாபாவுக்கு எதுக்கு விளம்பரம், அப்பாவே ஒரு பெரிய மீடியா, அவர் இல்லை அவர் மீடியா நமக்கு விளம்பரம் தேவை. அப்பா செய்கின்ற பல நன்மைகளும் வந்து வந்து துவாரக மேல கும்பிட்டு போய் அவங்க கொடுக்குற அந்த நன்றி சொல்ற விதமும் தான் அப்பாவுக்கு இங்கே அவ்வளவு கூட்டம். இந்த ராமநவமியில அவ்வளவு கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலேயே சொல்றேன், எதிர்பார்க்காத கூட்டம். அந்த ஈவினிங் நேரத்துல எவ்வளவு கூட்டம் வந்து அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படி எப்படி கூட்டம் வருதுன்னா, அப்பா செய்கின்ற அந்த லீலைகள், அவர்கள் வாழ்க்கையில் செய்ய அப்பா செஞ்ச நன்மைகளாலதான் அவ்வளவு மக்கள் வருகிறார்கள். எனவே இதுதான் விஜய் கட்டின கோயிலுக்கும் நம்ம துவாரகமாய்க்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசம். அவர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட பாபா இருக்கிறார். அங்கேயும் பாபா இருப்பார், இல்லாமலாம் இருக்க மாட்டாரு, பணத்தோட அங்க பாபா இருப்பார். நம்ம கிட்ட பணம் இல்லைனாலும் பாபா இருக்கிறார், நான் இல்லைனாலும் பாபா கோயில் இருக்கும். ஏன்னா என்ன நம்பிலாம் அவர் வரல, அவர் வந்த காரணமே வேற, என்ன நம்பி சத்தியமா வர்றது மாட்டாரு, நாம தான் அவரை நம்பி இருக்கிறோம். பாபாவால் அமைக்கப்பட்ட ஆலயம் தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு சொல்லுங்கள். நான் சீக்கிரமா அந்த கோயிலை போய் பார்த்துட்டு கண்டிப்பா எல்லா பாபா கோயிலுக்கும் நான் போய் தரிசனம் பண்றது வழக்கம், அந்த கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு வரேன் தயாராம். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். இனிமே அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியே வேண்டாம், நேரம் கிடைச்சா நான் போய் பார்க்குறேன் சாயராம். ரொம்ப நன்றி. ஓம் சாயராம்.